பகுதியை வாசிப்போம் சங்கீதம் 27 ஆம் சங்கீதம் 5 ஆம் வசனத்தை வாசிப்போம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் ஆமென் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே எங்களோடு நீர் பேசும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை மூன்று காரியங்களை செய்வதாக இந்த வசனத்தில் சொல்லுகிறது தீங்கு நாளிலே தேவன் செய்கிற மூன்று காரியங்கள் ஒன்று நம்மளை மறைப்பார் இன்னொன்று ஆண்டவர் நம்மளை ஒளித்து வைப்பார் மூன்றாவது அவர் என்ன செய்வார் கண்மலை மேல உயர்த்துவார் ஆமென் ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா இப்ப போன வாரத்தில் தேவன் நம்மளை எப்படிலாம் மறைக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த வாரத்திலே தேவன் நம்மளை எப்படி ஒளித்து வைக்கிறார் ஒளித்து வைத்து அவர் என்னெல்லாம் செய்கிறார் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அவர் என்ன செய்வார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கலாம் நீங்க நல்லா நீங்க கவனிங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது தேவ கட்டளையை மீறி செய்ததினால் ஒழித்து கொண்ட ஒரு குடும்பம் இது ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளை என்ன அதை அவங்க செய்யாம மீறி பாவம் செய்தபடினால தங்களை தாங்களாகவே பாவம் செய்தனால அவர்களே ஒழித்து கொண்டார்கள் ஆனால் ஒழித்து கொண்டு அவர்களை கத்தர் ஆதரிக்கவில்லை ஒழித்து கொண்டு அவர்களை கத்தர் வரவேற்கவில்லை அவர்களை தோட்டத்தை விட்டே விரட்டினார் என்று வேதம் சொல்லப்பட்டுகிறது அப்போ தேவ கட்டளையை மீறி ஒழித்து கொண்டவர்களை தேவன் ஆதரிக்கவில்லை ரெண்டாவது தேவ வார்த்தையை செய்யாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி ஒழித்து கொண்ட யோனா யோனாவையும் கத்தர் வரவேற்கவில்லை அவனை இருக்கிற இடத்துல போய் அவனை எழுப்பி அவனை சரி செய்வதற்காய் 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே ஆண்டவர் வைத்து அவனை என்ன செய்தாரு அவனை சரி செய்து ஒழித்து கொண்டு அவனை தேவனுடைய சேவையை செய்வதற்காய் அவனை ஆண்டவர் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து அனுப்பினார் அப்போ ஒரு குழுவை பாவம் செய்து ஒழித்து கொண்டவர்களை விரட்டினார் அந்த அந்தஸ்தை விட்டு விரட்டினார் இன்னொரு இடத்துல தன்னுடைய சேவையை செய்யாமல் ஒழித்து கொண்ட ஒரு மனிதனை விடாமல் அவனுக்கு சிச்சைகளை சில காரியங்களை உணர்வுகளை கொடுத்து அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனை தன்னுடைய சேவை செய்வதற்காக அவர் அனுப்பினார் ஆனால் மூன்றாவது ஒரு நபரை அவரே ஒழித்துக்கொள்ள சொல்லுகிறார் அவரே போய் ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறார் சொன்ன தேவன் சொன்ன நேரத்திலிருந்து அவனுடைய நேரம் முடிகிற வரை கைவிடாமல் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் ஆமென் ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா பாருங்கள் நாம் ஒரு வயத வசனத்தை நாம் வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்சண்டையில் ஒளித்து கொண்டிரு பாருங்க ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு நல்ல கவுனிங்க ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு எலியா நீ என்ன செய்யணும் இவ்விடத்தை விட்டு பெயர்ந்து கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்சண்டையில் ஒளித்து கொண்டு இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆமென் ஹல்லேலூயா இப்ப முதலாவது நான் சொன்னேன் தங்களை தாங்களே ஒளித்து கொண்டவர்கள் விரட்டப்பட்டார்கள் தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஒளித்து கொண்டவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு சில சிச்சைகளை கொடுத்து தன் சித்தத்தை தன்னுடைய திட்டத்தை செயல்பட வைத்தார் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவரே சொல்றாரு எலியா நீ போய் கேரி ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிரு முதலாவது கத்தரினுடைய வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது அங்கே 2 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் சில காரியங்கள் நடக்கிறது அல்ல எல்லாமே தேவனால் நடக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சில காரியங்கள் வருவதற்கு முன்பதாக நமக்கு தெரியாது நம்மளோடு கூட இருக்கிறவர்களுக்கு தெரியாது என்ன எப்பொழுது நடக்கும் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம எல்லாருமே நிலையற்ற வாழ்வில் நிலையில்லாத உலகில் நாம் வாழுகிறோம் ஆனால் நம்மளை அழைத்தவர் நம்மளை வேறு பிரித்தவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் நம் மேல் அதிக அக்கறை உள்ளவர் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகுது
எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அப்ப நமக்கும் வேண்டிய நேரத்துல கர்த்தர் நமக்கும் அவர் நல் வார்த்தையை தந்து கொண்டுதான் இருக்கிறார், அவர் நிச்சயம் தருவார். ஆமென், ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நம்மே அக்கறை உள்ள தேவன் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை அப்பொழுது தந்து நம்மளை சரியான பாதையிலே நடத்துகிறார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டாம் வசனத்துல சொல்லப்படுது, மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நீ இவளை விட்டு போ. அப்ப கர்த்தரின் நாம் இருக்கும் இடம் தீர்மானிக்கப்படுகிறது. ரெண்டாவது, நாம் இருக்க வேண்டிய இடம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒருவேளை இவன் சொல்லியிருக்கலாம், ஏன் ஆண்டவரே நான் அங்கே போகணும், நான் இங்கே மாடியில் தங்கிக்கிடவா, இங்கே கிச்சனுக்குள்ள தங்கிக்கிடவா, எங்க வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு அங்கே தங்கிக்கிடவா, எங்க சித்தி வீடு இருக்கு, எங்க சொந்தக்கார வீடு இருக்கு, இந்த பக்கத்துல தான் எங்களுடைய சொந்தக்காரங்க வீடு, அங்கே போய் தங்கிக்கிடவா அப்படிலாம் அங்கே கேட்க இடம் இல்லை, கேட்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது? மூன்றாம் வசனத்தை, நீ இவ்விடம் விட்டு கீழ் திசையை நோக்கி போ. இவ்விடத்தை விட்டுறணும். அப்ப தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒத்துழைக்கணும், ஒத்து போகணும், அவரோடு இணைந்து கொள்ளணும். நிறைய நேரம் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்க, இதை செய்யாத, ஏன் செய்யக்கூடாது, நான் செஞ்சா இப்ப என்ன தப்பு, எப்போ பார்த்தாலும் நீங்க என்னைய தான் சொல்லுவீங்க. அதாவது ஏன் சொன்னோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், எதுனால சொல்றோம் அதுவும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, இதை செய்வதனால என்ன லாபம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, இதை செய்யாட்டா என்ன நட்டம் அப்படி அப்படியும் தெரியாது. ஆனால் சொல்லும் போது இத்தனை கேள்விகள் வருது. ஆனால் தேவன் எலியாட்ட சொன்னார், இவ்விடம் விட்டு நீ கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் போயிரு. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எதை செய்யணும், எதை கொடுக்கணும் அவர் கரெக்டாக தெரியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கடந்த இந்த 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 கொரோனா காலத்தில் 21 நாட்கள் ரொம்ப அதிகமாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலமை வந்தது. ஏன் தெரியாது, இன்னும் இந்த இயல்பு நிலமை வரலை. ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாக தான் செஞ்சுருப்பார். ஐயோ நான் தெரியாமலாம் உலகத்தை மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் எதை செய்தாலும் சரியாக செய்வார். அவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் சில நேரத்தில் அநேக நேரத்தில் தவறி விடுகிறோம், தவறுகளை செய்துவிட்டு அறியாமல் செய்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு ஐயோ அந்த நேரத்தில் இந்த ஐடியா எனக்கு வராமல் போயிட்டேன்னு இப்போ சொல்கிறோம். வீடு கட்டமைப்பு எல்லாம் முடிஞ்ச பின்பு நாம் அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் உள்ளவர்கள். ஆனால் நம்மளை அழைத்தவர், உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தாலும், இந்த நாளாக இருந்தாலும், இன்னும் இந்த உலகம் 2000 ஆண்டுகள் இருந்தாலும், அப்பொழுது கூட நம்முடைய தேவன் ஒரு தவறும் செய்ய மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. செய்ததே இல்லை, செய்ய போவதே இல்லை. அப்ப ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ போ, கேரி தாற்றண்டையில போ, அங்கதான் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு அரண்மனையை நோக்கி போன்னு சொல்லல, ஆற்றாங்கரைக்கு போன்னு சொல்றாரு. நீ அங்க போய் ஒளித்துக் கொண்டிரு. ஏன் ஒளித்துக் கொள்ளணும்? ஆகாப்புன்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த ஆகாப்புடைய ராஜாபதி சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஆகாப்பு ராஜாவுடைய இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ராஜாக்கள்லாம் நல்ல ஆட்சி பண்ணினார்கள். ஆனால் இந்த ஆகாப்பு வந்து பொல்லாத ஆட்சி செய்தான், தவறான திருமணத்தை செய்தான், பாகாலை சேவித்தான், பணிந்து கொண்டான், பணிந்து கொள்ள பலவந்தம் பண்ணினான். இவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பாவம் குறையல, அதிகமாக தான் போச்சு. இவன் கத்தருடைய தீர்க்கதரிசி. இந்த கத்தருடைய தீர்க்கதரிசி அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். இங்க ஒன்று அங்க ஒன்று சொல்ல முடியாது, ஆட்களை பார்த்து பேச முடியாது, வேண்டியவங்களை பார்த்து பேச முடியாது. ஐயோ இவங்க வருத்தப்படுவாங்களே, கொஞ்சம் லாபமான வார்த்தையை சொல்லுவோம், வேதனைப்படுத்தாத வார்த்தையை சொல்லுவோம், மனநோகு ஆகாத வார்த்தையை சொல்லுவோம்லாம் இந்த எலியா சொல்ல முடியாது. அவன் என்ன சொன்னாரோ அப்படியே அச்சு பெசகாம, வார்த்தை பெசகாம, வார்த்தையினுடைய ஆழங்கள் விலகாம, வார்த்தையின் அர்த்தங்கள் விலகாம, அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அதான் எலியாவினுடைய வேலை, அதான் கர்த்தர் அவனை வச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், அதே ஊர்ல எலியாவை ஆகாப்புக்கு மறைச்சு வச்சிருக்கலாம்,
ஆனா சில நேரத்துல சில வேளையில நம்முடைய ஆண்டவர் என்ன செய்றார் எப்படி செய்றார் ஏன் செய்றார் நமக்கு தெரியாது ஆனா அவர் தீமை செய்யாதவர் அந்த ஒன்னு மட்டும் நமக்கு நல்லா புரியணும் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார் கொஞ்ச நாள் நீ என்ன செஞ்சுக்கோ விலகி இருந்துக்கோ கேரி தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ கேரி தாற்று நீர் வற்றினாலோ தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ பானையில் மா என்னை குறைந்திட்டாலோ காக்கும் தேவன் உனக்கு உண்டு பானையில் மா என்னை குறைந்திட்டாலோ காக்கும் தேவன் நமக்கு உண்டு கத்தருண்டு வார்த்தை உண்டு தூதருண்டு அவர் அற்புதம் உண்டு கத்தருண்டு வார்த்தை உண்டு தூதருண்டு அவர் அற்புதம் உண்டு சொல்லுங்க கத்தருண்டு வார்த்தை உண்டு தூதனுண்டு அவர் இன்னும் நிறைய பேர் பாடல சொல்லுங்க கத்தருண்டு வார்த்தை உண்டு தூதனுண்டு அவர் உண்டு மூணாவது போஷிக்கிற வழி சொல்லப்படுகிறது முதலாவது கத்தரின் வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது இரண்டாவது நாம் இருக்கும் இடம் தீர்மானிக்கப்படுகிறது மூன்றாவது போஷிக்கிற வழி சொல்லப்படுகிறது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நாலாம் வசனத்தை வாசியுங்கள் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் நல்லா நீங்க கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு நீ அங்க போ காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன்னு சொல்றார் காகங்கள் உணவு தயாரிப்பது இல்லை இந்த காகங்கள் மனிதனுக்கு பரிமாறி பழக்கம் இல்லை குப்பை தொட்டியில கிடக்கிற உயர்தக உணவுகளை அசுத்தங்களை கழிவுகளை திங்கக்கூடியது காகம் செத்த உணவுகளை திங்கக்கூடியது காகம் ஒரு நாள் காலையில அதிகாலை 6 AM சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தா எதிர்த்தப்ப ஒரு பெருச்சாலி அடிபட்டு கிடக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு அப்ப திடீர்னு பைக் போகுது கார் போகுது உடனே இந்த காகம் அப்படியே பறந்து அந்த ஓரமா போயிருது அப்புறம் என்ன செய்யுது தெரியுமா இந்த காகம் அப்படியே கொத்தி கொத்தி அப்படியே இழுக்குது எல்லாம் சேர்ந்து நடுவுல கிடக்குற அந்த அந்த பெருச்சாலிய அப்படி மண்ணுக்கு இழுத்துட்டு எதுக்கு நம்ம போய் ஃப்ரீயா சாப்பிடலாம் காகம் பகிர்ந்து உண்ணும் பறவை தனியாய் திங்காது ஏன் ஆண்டவர் காகத்தை தெரிந்தெடுத்தார் தன்னுடைய இனத்தோட தான் இது எப்பவும் இணைஞ்சிருக்கும் தன்னுடைய இனத்துல யாராவது செத்து போனா மரித்து போனா அது வராமலாம் இருக்காது கூட்டமும் கூடும் கா 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 பார்த்துருப்போம் ஊரையே கூப்பிடும் இந்த காகம் தந்திரம் உள்ளது எந்த பறவையிட்டையும் இது ஒட்டாது இதோடைய வேலையை கரெக்டா செய்யும் எவ்வளவோ பறவை இருக்க ஆண்டவர் காகத்தை தெரிந்து கொண்டார் உங்களையும் கத்தர் போஷிப்பார் ஆமென் ஹல்லேலூயா ஏய் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா ஆண்டவர் எலியாவையும் காக்காவையும் ஒன்றாய் இணைத்தார் எலியா நீ போய் ஆற்றங்கரையிலே இரு உனக்கு காகங்கள் உன்னை போஷிக்கும் நான் கட்டளையிடுவேன்னு சொல்றாரு இந்த காகம் சகலவித பிராணிகளோட வித்தியாசமானது வசனம் சொல்லுது நதி கண்களை நதியின் காகங்கள் என்ன செய்யும் கொத்தி தின்னும் அப்படின்னு சொல்வது அசுத்தமானதை திம்பது திருட்டு குணம் உள்ளது வேகமாய் பொருளை பறித்து கொள்ளக்கூடியது ஒழித்து கொள்ளக்கூடியது நினைத்ததை பல மணி நேரம் பல நேரம் உட்கார்ந்து சாதிக்கக்கூடியது
நல்லா நீங்க கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காகத்தை தான் கத்தர் தெரிந்தெடுத்தார். காகம் எல்லா பருவ நிலையிலையும் வாழுமா? காகத்தை பத்தி சொல்லப்படுற புத்தி கூர்மை உள்ளது. மொத்தமா போடாம பறந்து போடுவாங்க. அந்த காகம் அங்கங்க போய் எடுக்க போய் ஒற்றுமையா சாப்பிடும். இந்த காகம் கற்றுக்கொள்ளும் திறமை கொள்ளு. நான் சொன்ன பாருங்க, ரோட்ல வண்டி வருது, நடு ரோட்ல நின்று சாப்பிட்டா நம்மளும் இது கூட சேர்ந்து இரையாயிருவோம் சொல்லி வண்டிகள் வரும்போது சட்டு பறந்தும், வண்டிகள் வராத நேரத்தில் போய் அதை அப்படி ஒதுக்கு புறமா ஒதுக்கிற கற்றுக்கொள்ளக்கூடியது. எடை போடும் திறன் உள்ளது. என்ன செய்யலாம்? நம்ம கண்ணு எப்போ வடகம், முந்தி நாட்கள்லாம் பாருங்க வடகெல்லாம் போட்டு வெளியே போய் வைப்பாங்க, வச்சுட்டு இங்கே திரும்பவங்க பத்து காக்க வந்து தூட்டி போயிடும். அப்போ கிளீனாக டைமிங் பார்த்துக்கிட்டே இருக்கும். எந்த உணவையும் அசராம சாப்பிடும், கூட்டமா வாழும். இந்த காகத்தினுடைய ஆயுள் நாட்கள் 20 வருடம் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்ப ஏன் ஆண்டவர் காகத்தை தேர்ந்தெடுத்தாருனா, நான் தான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். பகிர்ந்து சாப்பிடக்கூடியது, பிறருக்கு கொடுத்து சாப்பிடக்கூடியது, பிறருடைய பசியை ஆற்றுவதில் இந்த காகங்கள் வல்லவர்களாயிருக்கிறார்கள். தனியாய் அல்ல, சுயமாய் அல்ல, நான் என் குடும்பம் என் கூட்டம் என்பது அல்ல. இவைகள் என்ன செய்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. 4வது கீழ்ப்படிதல் உண்டாகிறது. 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கினான். பாருங்க, அவன் உடனே செயல்படுறாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு. உடனே நேராய் வசனம் சொல்லப்படுக்கு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை. இங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா அற்புதம் நடக்கும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கவுனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். வார்த்தையின் படி அந்த வார்த்தையில எந்த மாற்றமும் வேண்டாம். அவன் போய் தங்கிட்டான். சாக்கு போக்கு சொல்லல, தாமதம் இல்ல, நாளைக்கு போட்டுமா ஆண்டவரே, ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டவரே, அப்படிலாம் சொல்லல. அந்த சத்தத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிந்தான். இதற்கு முன்பதாக பலமுறை தேவனுடைய செயலை இதை எலியா பார்த்திருக்கிறான். எலியா தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்பதை தேவனும் நம்பி இருக்கிறார். அதனாலதான் எலியாவிட்ட சொல்றாரு, நீ இங்க இருக்காத, நீ யோர்தான்ல போய் ஆற்றங்கரையில கேரி தாட்டடையில போய் நீ இரு. உங்களை நம்ப முடியுமா ஆண்டவரே? உங்களை நம்பி ஏதாவது சொன்னா செய்வீங்களா? உங்களை ஆண்டவர் நம்ப முடியுமா? உங்களை நம்பி அவருடைய வார்த்தை உங்களிடத்தில் சொன்னால் அந்த வார்த்தையை உங்களால் பிசகாமல் பின்வாங்காமல் முன்னோக்கி போகிற அனுபவத்தோடு உங்களால் போக முடியுமா? உங்களை நம்பி ஆண்டவர் இதே போல ஒரு காரியத்தை சொன்னாரே ஆண்டால் நீங்கள் செய்ய உங்களால் முடியுமா? முடியணும். தேவனை ஆராதிக்கிற, தேவனை தேடுகிற, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வழி விலகாமல் இதை செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அந்த வார்த்தையை கனப்படுத்தினான், தன்னை அர்ப்பணித்தான், ஏற்றுக்கொண்டான், புறப்பட்டான், சொன்ன இடத்துல போய் உடனே தங்கினான். ஆமென், ஹல்லேலூயா. சதமா சொல்லுங்க, இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன் உயிர்ப்பிக்கும் மாவினார் உருவாக்கி நடத்திடுவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், உயிர்ப்பிக்கும் மாவினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு. சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. ஓ கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் எந்த வார்த்தையும் சொல்லாம அவன் போனான். 5வது கடைசியா பாருங்க, 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்துல, யாருங்க விடிய காலத்திலே அப்பமும் இறைச்சியும் செஞ்சாங்களோ தெரியல,
நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ள ஒரு காகம் வர முடியுமா? நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ள வர விடுவோமா? ஆனா காகம் எப்படி போயிருக்கும்? எந்த அரண்மனைக்கு போச்சோ, எந்த ஹோட்டலுக்கு போச்சோ? அப்போ இந்த காகம் இவ்வளவு பெரிய அப்பா இருந்திருக்குமா? நானா சொல்றேன், பெருசாவும் இருந்திருக்கலாம், சின்னதா இருந்திருக்கலாம். இந்த அப்பத்தை அப்படியே வாயில கொத்திட்டு தானே வரணும், அது என்ன கார்லயா கொண்டு வந்திருக்கோம் இல்ல இல்ல. அப்போ சொல்லிருப்பாருங்க, பாரு காகமே, என் வார்த்தைய சொன்ன உடனே பெசகாம மாறுதரம் சொல்லாம சாக்கு போக்கு சொல்லாம என் மகன் அப்படியே வந்து உட்கார்ந்திருக்கான். நேரம் மாறாம போய் நீ உணவு கொடுக்கணும். இதுக்கு முன்னால் அந்த காக்கா நினைச்சிருக்கும், நான் நினைக்கிறேன், நான் கருப்பா இருக்கேன் ஆண்டவரே, என்னை யாருக்கு பிடிக்கும், என்னால என்ன பிரயோஜனம், என்ன சொல்லிச்சோ ஆண்டவர்கிட்ட. எத்தனையோ பறவைகள் இருக்க ஆண்டவர் காகங்களை தான் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்பதுக்கு அப்புறம் இறைச்சி எடுத்துக்கோங்க, அது பொறிச்சு வச்சுச்சோ குழம்போ, அப்படியே மனம் அப்படி கொத்திக்கிட்டு வருது. எவ்வளவு பெரிய இறைச்சி, அதால தூக்க முடியும், தூக்கிட்டு வருது. எவ்வளவு ஒரு ஒரு அந்த காகம் எதுவும் செய்யல. வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒளித்து கொண்டு இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் ஆழமா இருந்தால், எல்லா சூழ்நிலையிலும் உங்களை கர்த்தர் போஷிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எங்க கர்த்தருடைய வார்த்தை இல்லையோ அங்க தருத்திரம் இருக்கு. எங்க கர்த்தருடைய வார்த்தை இல்லையோ, செயல்பாடு இல்லையோ, அங்க பற்றாக்குறை இருக்கு. இந்த எலியா கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். காகம் கொண்டு வந்தது. தேவன் எத்தனையோ பறவைகள் இருக்க இந்த காகத்தை தெரிந்தெடுத்து காகத்தோடு பேசினார், உணர்த்தினார், நீ போ. எப்படி நடந்திருக்கும்? அவர் நினைச்சா எதை கொண்டும் செய்வாருங்க. எல்லா பறவையும் திருடிட்டு போவோம், நம்ம கொடுக்கறத நமக்கு தேவை, நான் மத்தவங்களுக்கு தேவையில்லை சாப்பிடும். ஆனா இந்த காகத்தை தெரிந்தெடுத்து ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து அவன் இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிக்கி, ஏன்னா ஆகாப்பு ஃபுல்லா இவனை தேடிட்டு இருக்கான், இவன் எங்க இருக்கான்னு சொல்லி. அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல, அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த காகத்தை ஆண்டவர் கரெக்டா நடத்தினார். பாருங்க, நம்மளையும் கரெக்டா நடத்துவாரு. நம்ம சரியா போய் இருக்கும்போது நமக்கு உதவுகிற நபர்களையும் சரியாய் நம்ம இடத்துல அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். கரங்களை அசைச்சு ஒரு அலையிலேயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டுல போய் பானையை திறந்து பார்த்தா அரிசி இருக்காது. அரிசி இல்லைங்கிறது உங்களுக்கும் உங்க கண்ணுக்கு மாத்திரம்தான் தெரியுது. உங்க கண்ணுக்கும், உங்களை அழைத்த, உங்களை தெரிந்தெடுத்த, உங்களை வேறு பிரித்த ஆண்டவர் கண்ணுக்கும் தெரியுது. அரிசி இல்லையே நினைக்கும் போது வீட்டு சத்தம் கேட்க, டப்பு டப்புன்னு சத்தம் கேட்க. ஒண்ணு பணம் வருது, இல்ல அரிசி வருது, இல்ல ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். எப்படி எப்படி? ஆண்டவருக்காய் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், உங்களை ஆண்டவர் அப்பத்தை கொண்டும் இறைச்சியை கொண்டும் போஷிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தாங்க, ஒரு வார்த்தை தான், ஒழித்துக்கொள். உடனே பெட்டி படிக்க என்னதெல்லாம் தூக்கிட்டு போனானோ தெரியல. அங்க படுப்பதற்கு நல்ல இடம் இருந்ததா? ஒதுங்குவதற்கு நல்ல இடம் இருந்ததா? அது பாதுகாப்பான இடமா? இரவு நேரத்துல பாதுகாப்பான இடமா? ஆண்டவரே, நான் பாதுகாப்பா இருக்க முடியுமா? ஆற்றங்கரை ஓரத்திலே கடல், ஆண்டவரே, அந்த அந்த ஆற்றுக்குள் இருக்கிற எதுவும் மிருகங்கள், எனக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா? வெளி உள்ள காரியங்களால் பிரச்சனைகள் வருமா? எந்த காரியத்தையும் கேட்டதா வேதம் சொல்லல. ஆனா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மட்டும்தான் செஞ்சான். நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். முடியாது, நடக்காதெல்லாம் நினைக்காதீங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு சொல்லுங்க, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோண்டிடுமே. அளவற்ற நன்மையினால்
சித்திடுவார் கத்தர் உண்டு சேர்த்து பாடுகிற வார்த்தை உண்டு தூதன் உண்டு அவர் உண்டு கத்தர் உண்டு வார்த்தை உண்டு தூதன் உண்டு அவர் உண்டு ஒருவேளை இவன் அங்க போகாம அந்த இடத்துல இருந்திருந்தா இவன் வாழ்க்கையில தீங்குகள் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாய் ஆகாப்புனுடைய கையில இவன் அகப்பட்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். மனிதன் தீமை செய்வான், நான் தீமை செய்வேன், நீங்க தீமை செய்யலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தீமையை செய்ய மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் ஒருபோதும் தீமை செய்ய சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் ஒருபோதும் தீமை செய்யவே மாட்டீரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நான் நினைச்சிருக்கிறேன், ஏன் இது நடந்தது, ஏன் இது நடக்கணும், என்ன நடக்குது. சில கேள்விகளுக்கு அந்த சம்பவம் நடக்கும் போது பதில் தெரியவில்லை. சில மாதங்கள், சில நாட்கள், சில ஆண்டுகள் கழித்த பின்பு எப்படி பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே, நான் இன்னைக்கு பார்த்தேன் வேதனையா இருந்துச்சு, நாளைக்கு பார்த்தேன் கண்ணீர் விட்டேன், அடுத்த நாளை யோசிச்சேன் மன கசந்த, அடுத்த நாளை யோசித்த உங்களுடைய வேதத்தை நான் தொடல, அடுத்த நாளை யோசிச்ச உங்களுடைய சபைக்கு நான் வரல. ஆனா நீ எவ்வளவு அற்புதமா அந்த இடத்துல மாத்திர நான் இருந்திருந்தா, அதை நான் செஞ்சிருந்தா, இன்னைக்கு நானும் என் குடும்பமும் நிர்மூலம் ஆயிருப்பாண்டவரே. தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் ஒருபோதும் தலையிடாதீர்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்காமல் நீங்கள் இருந்து விடாதீர்கள். நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின்படி நடந்தால், நீங்கள் இருக்கிற இடத்துல அது வனாந்தரமா இருந்தாலும், அது ஆற்றாங்கரையா இருந்தாலும், அது கண்மலையா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், உங்களை போஷிக்க, உங்களை காப்பாற்ற, உங்களை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இது கடைசியா 18:1 பாருங்க. அநேக நாள் சென்று 3 ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காமி. எங்க 3 மறைந்திருக்க சொல்லியிருக்காரு. 3 மறைந்திருந்திருக்கான். இந்த 3 ஒரு நாள் கூட கர்த்தர் அவனை கைவிடல, அவனை பட்டினி போடல. சில நேரத்தில் கர்த்தர் உங்களை சில காரியத்தை செய்ய சொல்லும் போது வருத்தமா இருக்கு, அவர் நடத்துகிற பாதை ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனா அது கர்த்தர் தான் செய்யறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாதையில போயிருங்க. அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர உங்களுக்கு உதவி செய்வாரு, கண்டிப்பா நடத்துவாரு, உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை ஒருபோதும் விட மாட்டாரு, உங்களை ஒருபோதும் உங்களை அள வைத்து அழகு பார்க்கிற சமுதாயம், உங்களை விட்டு அழகு உங்களை அள வைத்து அவன் பார்க்கிற குடும்பங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அப்படி அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. சொல்லுங்க, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமே, உன் துயர நாட்கள் விலகி ஓடுமே, உன் துன்ப நாட்கள் மறந்தே போகுமே. இயேசு உன்னோடு இருந்தாலாகுமே, இயேசு உன்னோடு இருந்தால் நடக்குமே. சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் காலவரும், இருளும் வெளிச்சமாய் உதிக்கும் நேரவரும். சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் காலவரும், இருளும் வெளிச்சமாய் உதிக்கும் நேரம் வரும், உதிக்கும் நேரம் வரும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமே,